சுவாதியோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறதா முடிவு பண்ணிட்டேன். இந்தியாவிலேயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததில்லைன்னு ஹிஸ்டரி சொல்லணும். எஸ் அங்கிள், எங்க கல்யாணத்துல வானத்திலிருந்து பூமிழை பொழியணும். இந்த பட்டாசுக்கு பதிலா ஆரியபட்டா ஹரிகோட்டா இந்த ரெண்டு ராக்கெட்டை பறக்க விடுங்களேன். அது விஞ்ஞான விஷயமாப்ல அங்கிள். இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல வாழ்க்கை வேற சயின்ஸ் வேறன்னு பிரிக்க கூடாது. ஃபியூச்சர்ல வாழ்க்கையே சயின்ஸா மாறப்போகுது. ஏன் அங்கிள், முந்திலாம் ஒரு பொம்பளை தானே குழந்தைய பெத்தா, இப்ப பாருங்க கேவலம் டெஸ்ட் டியூப் பெக்குது குழந்தைய. இதெல்லாம் பார்த்து நம்மள மாத்திக்கணும். வர்ற முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு சுவாதிக்கும் கல்யாணம். அமெரிக்காவில இருக்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வேர்ல்ட் லெவல்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றாங்க. ஒருத்தரை மிஸ் பண்ணிட கூடாது. மாப்பிள்ளைய நீங்க என்ன சொன்னாலும் சரி, கல்யாணம் நம்ம ஐதீகப்படி தான் நடக்கணும். ஐதீகம், அந்த நெருப்புல புகை வர வச்சு கண்ணெல்லாம் எரியுமே அதுவா? ஐ டோன்ட் லைக் அங்கிள். இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் தாலைன்ற மஞ்ச கயிறு மாட்டுக்கு கையில மூக்கல போடுறான், பொம்பளை கழுத்துல போடுறான். ஐ டோன்ட் லைக் மாப்பிள்ளை. என்னதான் நீங்க மேல்நாட்டுக்கு போயிருந்தாலும் நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. இந்த பாருங்க, இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, ஏன் இஷ்டத்துக்கு செய்ய விட்டுருங்க. ஆல்ரைட் ஓகே. ஐயா சுவாதி அம்மா பைத்தியம் சமயம் எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க. என்னமா அது, அப்பா மேல உள்ள கோபத்துல இதெல்லாம் உடைக்கிறிய? இதெல்லாம் உடைச்சவன் ஆத்திரம் தீராதுமா? ஏன்னா நீ பணக்கார மகளாச்ச. இந்த பாரு, அதையா பாக்கி வச்சிருக்க, அதோட அதோட எல்லாத்தையும். அதுவும் பத்தலையா, ரெண்டு பேலஸ்க்கு பாம் வை, அப்பதான் நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்கும் இல்லையா அங்கிள்? சுவாதி, என் காரு பங்களா சொத்து சுகம் அத்தனை அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் விருப்பத்துக்கு மாறா உன் கழுத்துல தாலி ஏற விட மாட்டேன். என்னமா சுவாதி அம்மாவே, ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த வேதனையை தாங்காம அம்மா பைத்தியக்காரி ஆயிட்டாங்க. ஐயா திட்டப்படி அந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷமே அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க. எப்படியாவது அந்த கல்யாணம் நடக்காம தடுத்து அவங்கள காப்பாத்துங்க ப்ளீஸ். இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் பேத்திதே இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இந்த பாவி மனசு சொல்லிக்கிட்டு இருந்து, ஆனா அந்த பொண்ணு உன் மேல இம்புட்டு ஆசை வச்சிருக்கான்னா அதனால என்ன வந்தாலும் சரி அவ தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அம்மா உங்களோட படிச்சவங்களா உங்க பாக்க வந்திருக்காங்க. ஹே சுவாதி, ஹவ் ஆர் யூ? சென்னாகிதரா பாவுனாரா சுகந்தன்னே? யார் நீங்க? ஏய் எங்களே தெரியல, நான் தான் பாத்திமா பமீலா, இது சல்மா பேகம். சாரி டி, இதோ பாரு உன்னை பாக்குறதுக்கு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கில்மா பட்டு காஞ்சிபுரம் பட்டு மட்டும் இல்லாம நெஞ்சிலே பாரத்தை சுமந்துக்கணும் ஓட ஓடி வந்திருக்கிறோம். நீ எங்களே பார்த்து ஆறுனி கேக்குறே, நாங்க ஆறுனி இல்லே ஊட்டி. ஐயோ ஊவா, சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறாத, நான் தான் சௌரி முத்து. சௌரி நீ எப்படி இங்க? அது இந்த ஊசி பாசி விக்கிறவன் டாக்டர் ஆன மாதிரி உங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கான்ல, அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். நம்ம ராஜு உனக்காக மாறு வேஷத்துல 50 டப்பாவோட வந்துகிட்டு இருக்கான். இந்த மனுஷன் உடமாட்டு சாமியோ பிச்சைக்கார போயிடுகளா? இந்தியா சுதந்திரம் வாங்கி 40 வருஷம் மேல ஆச்சு, இன்னும் நீங்க பிச்சை எடுக்கிறது வெள்ளையடாயாவா? நீங்க என்ன செய்வீங்க பாவம்? இங்க இருந்த சில வெள்ளக்காரனை விரட்டி விட்டு பல கொள்ளக்காரன் உள்ள பொண்ணு சுரண்டிட்டு இருக்கான். நீங்க பிச்சை எடுக்காம வேற என்னடா செய்வீங்க? இந்த நாட்டுல எய்ட்ஸ் நோயை ஒழிச்சாலும் ஒழிக்க முடியுமே தவிர இந்த பிச்சைக்கார கும்பலை ஒழிக்கவே முடியாதுடா. கெட் அவுட். நாங்க ஒண்ணு பிச்சை எடுக்க வரல சாமியோ, நாங்கெல்லாம் நல்லா ஆடுவோம் பாடுவோம், எங்க ஆட்டம் பாட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதோ தர்மம் பண்ணுங்க சாமியோ. ஏ சொல்லுவேன் ஓடி வந்ததுல எனக்கு பசிக்குது, இங்க நான் பாத்துக்கிறேன், அங்க நீ பாக்குறியா? நல்ல வேலை பின்னாடி யாரும் இல்ல. ஓகே ஐயா. என்னடா நம்ம சுவாதி அம்மாவை அந்த நாடோடி கும்பல் கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போனது நாடோடி கும்பலா இருக்க, அந்த பொறுக்கி பயலாதான் இருக்கும். சரியர் ஐயா, ராஜு மார்வேஷத்துல வந்து நம்ம சுவாதியை கடத்திட்டு போயிருக்கா. அவன் எங்க இருந்தாலும் சரி, நம்ம ஆட்களோட போய் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. சரிங்க ஐயா. உலகத்துல எந்த வேஷம் வேணாலும் போடலாம், கேவலம் நாய் வேஷம் கூட போடலாம், ஆனா இந்த பொம்பளை வேஷம் மட்டும் போடவே கூடாது. ஏண்டா நான் பொம்பளை வேஷம் போட்டேனே?
என்ன நிஜமான பொம்பளை நினைச்சுக்கிட்டு இந்த தலையணைக்கு கைகால் வச்ச மாதிரி ஒருத்தர் இருப்பானே குள்ள குக்கு அவன் என்ன விரட்ட ஆரம்பிச்சான். நீ தான் கருப்பாச்ச. கருப்பு தான், ஆனா அவன் சொல்றான் கருப்பா நாட்டுக்கட்டையா ஒண்ணு வந்திருக்கு ஒதுக்கிடுவோன்ட்டு என் பின்னாடியே விரட்ட ஆரம்பிச்சான். அவங்க திறந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சப்பா. பணத்துக்காக காதலிக்கிறியா? ஏண்டா காதலுக்கு தான் கண்ணு இல்லையே, ரோட்ல தெரியுற பிச்சைக்காரியை காதலிக்கிறது? காதலிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத பொறுக்கி ராஸ்கல், பொட்டத்தனமா பேசாத. நீங்க சொல்றத கேக்குறதுக்கு தாமா நாங்க இருக்கோம். சீமா விட்டு பொண்ணு ஒரு திருநாய் பின்னாடி போயிடக்கூடாதுமா? நீங்க போகலன்னா வயசான அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். இல்ல போமா, நல்ல பொண்ணுல போயிருமா? கன்று கதறத பார்த்து பசு அவன் துடிச்சா மட்டும் போதாதுமா? நீ இன்னொரு அடி எங்க அம்மா மேல பட்டுச்சு, அப்புறம் நடக்கிறதே வேற. சும்மா செலுத்து கதரா, கையில மிஷின் கண்ணு, பின்னாடி சிலுவ, முன்னாடி நான், ஒன்னு ஆட்ட முடியாது. பாவி, பொண்ணு!